ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு பிகின்ஸ் கேமர் தமிழ். இந்த வாரத்தில் இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. ஏன் இத்தனை நாள் வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் போயிட்டுருக்கு. அதை நான் முடித்தா தான் எனக்கு வந்து ஒரு பெரிய வேலை முடியும். அது மட்டும் இல்லாமல் வாயில் வேறு புண்ணு வேறு இருக்குது, அது வேறு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதனால் வாய்ஸ் வரும் கொடுக்க முடியல. இந்த வீடியோவில் என் வாய்ஸ் கிளியராக இருக்கா இல்லையான் நீங்கள் சொன்னால் தான் நெக்ஸ்ட் வீடியோ போட முடியுமா முடியாதான்னு என்னால் சொல்ல முடியும். ஓகேவா, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வாட்டி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிக்ஜலின் வெற்றியை தொடர்ந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது கூப். எஸ், கையில் போடுவங்க காப்பை இப்போ நம்ம பார்க்க போகிறது கூப்பு. பார்க்கவும் அட்ராக்டிவாக இருக்கும், பவர்ஸும் சூப்பராக இருக்கும். அதை பார்த்தா இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூப் அதோட இனம் வந்து பாலிமாஃப், சொந்த கிரகம் வந்து விஸ்கோசியா. இதில் சோகமான விஷயம் என்னென்னா, அந்த பிளானட் வந்து இப்போ இல்லை, ஃபுல்லாமே டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு. எதனால் ஆச்சுன்றது தெரில. ஒருவேளை வந்து இன்கர்ஷன்ஸ் வந்து ஃபுல்லாமே அடிச்சிருக்கலாம் அந்த பிளானட்டை. அப்போ கூப் மட்டும் தான் இருக்கா அந்த இனத்துலேயே அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு கரெக்டாக தெரில. பட் கூப்போட டிஎன்ஏ வந்து ஃபுல்லாமே அந்த பிரைமன்ற அந்த பிளானட்லேருந்து எடுத்திருப்பாங்க. ஆரம்பத்தில் இவ்வளோ குழப்பங்கள் இருக்குது. இப்போ வந்து பவர்ஸ் அண்ட் எபிலிட்டி பற்றி பார்க்கலாம். அதில் வந்து எவ்வளோ நிறையா இருக்குன்றது தெரில. நமக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் கூப் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன் அப்படின்னு. ஃபஸ்ட்டு கூப்புக்குள்ளே ரெண்டு விஷயங்கள் இருக்குது. மொதல் விஷயம் வந்து இது நார்மலாக ஒரு ஜெல், ஓகேவா. இன்னொரு விஷயம் என்னென்னா, அது வந்து ஒரு அசிடிக், ஓகேவா. ஒரு வந்து அமிலம் மாதிரி அது வந்து சுரக்க ஆரம்பிக்கும். அதை வந்து துப்பிச்சு அப்படின்னா அந்த இடமே வந்து உருகி கீழே ஊற்றிடும். அந்தளவுக்கு வந்து அதுக்குள்ளே அமிலமும் இருக்குது, நார்மலான ஒரு ஜெல்லும் இருக்குது. இந்தமாதிரி ரெண்டு விதமாக அது வந்து ப்ரொஜெக்டைல், அதாவது வந்து ஷூட் பண்ண ஒரு புல்லட் மாதிரி வந்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கும். அது இதெல்லாம் பவராக இருந்தாலும் இன்னொரு பவர் வந்து எல்லாருக்குமே பிடிச்ச பவராக இருக்கும். அதுதான் வந்து ரீஜென்ரேஷன் பவரும். அதுக்கப்புறம் வந்து குழ குழந்தை அதுக்கு கிராவிட்டி இல்லாமல் சுற்றிக்கிட்டே இருக்கும். அது வந்து சூப்பராக இருக்கும். அது பார்க்கும்போதே எடுத்து சாப்பிடணும் போலயே தோணும். எனக்கு தோணும், உங்களுக்கு தோணுமான்றது எனக்கு தெரியல. ரீஜென்ரேஷன் எத்தனை வாட்டி பிச்சு பிச்சு போட்டாலும் ஃபைட் பண்ணும்போது அது திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பாம்பில் வச்சு வெடித்து செதறிச்சுனா கூட, அப்படியே ஒன்றுமே இல்லாமல் செதறிச்சுனா கூட திரும்பி எழுத்து ரீகலெக்ட் பண்ணி அதால் உயிரோடு வந்துட முடியும். இதுக்கெல்லாம் முக்கிய காரணமே அந்த ஆன்டி கிராவிட்டி ப்ரொஜெக்டர் அப்படின்னு சொல்கிறது தான். அதுதான் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லை அப்படின்னா இதுக்கெலாம் சாத்தியமே கிடையாது. இன்னொரு விஷயத்துக்கும் இது யூஸ் ஆகுது. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு, அதாவது வெயிட்டை வந்து கம்மி பண்ணி ஒரு இடத்துலேருந்து ஈஸியாக ட்ராவல் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு வந்து கூப்புக்கு அது ஹெல்ப் பண்ணுது. ஃபோர்ஜ் ஆஃப் கிரியேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாலு பீஸ் மேப் எடுக்கணும். அதில் ஒரு பீஸ் வந்து ரிப்ஜாஸோட பிளானட்டில் இருக்கும். அதில் ஒரு ஃபைட் நடக்கும். அந்த டைமில் பென் வந்து அந்த பிளம்மரை பார்த்து சொல்லுவான், மண்டையிலேருந்து வால் வரையும் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி தான் கூப்பும் மேலேருந்து கீழே வரையும் கை கால் மண்டை மண்டை மேலே இருக்கிற கொண்டை வரையும் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணும். நான் சொன்னது அந்த ஆன்டி கிராவிட்டி ப்ரொஜெக்டரை, அது ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். அது ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும் எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோம் ஃபயரே பிச்சு கட் பண்ணி போகிற அளவுக்கு அது அந்தளவுக்கு ஷார்ப்பாக இருக்கும். இதெல்லாம் தாண்டினா நிறைய விஷயங்கள் வந்து கூப் கிட்டே இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்ணிக்குள்ளே மூச்சு வர்றது, அதுக்கப்புறம் ஃபைட் பண்ணும்போது பவர், ஸ்பீடு, டியூரபிலிட்டின்றது எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் தண்ணியே ஒரு கண்ணு மாரி மாற்றிக்கிட்டு ப்ரொஜெக்டைல் புல்லட்லாம் வந்து லான்ச் பண்ண முடியும். எந்த மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிட்டி, அதாவது வந்து என்ஜினியர் படத்தில் சிட்டி ரெண்டு கையை வச்சுட்டு சுடுவான் தெரியுமா, அந்த மாதிரி. இந்த மாதிரி நிறையா பவர்ஸ் இருந்தாலும் அதுக்கு வீக்னஸும் அதே அளவுக்கு அதிகமாக தான் இருக்குது. வீக்னஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட பாடியை வந்து ஈஸியாக தண்ணியாலேயும் காற்றாலேயும் நம்மளால் அடிக்க முடியும், அட்டாக் பண்ண முடியும். இதெல்லாம் தாண்டி அதோட மெயின் வீக்னஸே அதோட பவர் தான். என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், அதோட ஆன்டி கிராவிட்டி ப்ரொஜெக்டர் அப்படின்னு ஒரு மடையில் ஒன்று இருக்கும், அதுதான் அதோட மெயின் வீக்னஸ்ஸு. நிறைய டைம் அது பவர்ஃபுல்லாக இருந்தாலும் சில டைம் வந்து அது வீக்னஸாக தான் இருக்குது. அந்த ஆன்டி கிராவிட்டி ப்ரொஜெக்டர் வந்து கூப் கிட்டேருந்து ஒரு ரெண்டு அடி இல்லைனா வந்து ஒரு மூணு நாலு அடி வந்து தள்ளி கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அதால் நகர முடியாது. கிராவிட்டி வந்து சுத்தமாக இல்லாமல் தரையோட தரையாக ஒட்டிக்கும். கூப்போட ஃபுல் பவர் நம்ம கையில் வரணும் அப்படின்னா அதோட ப்ரொஜெக்டர் பிடிச்சாலே போதும், ஃபுல் பவர் நம்ம கையில் வந்தமாரி தான். அது மட்டும் கிடச்சிருச்சு அப்படின்னா ஒரே இடத்துல கூப் வந்து சுத்த வைக்க முடியும். அதனால் கூப்புக்கு ரொம்பவே பெரிய பாதிப்பு. அது மட்டும் இல்லாமல் கூப் வந்து ஈஸியாக வந்து ஹிப்னடைஸ் பண்ண முடியும். இதெல்லாம் இருந்தாலும் இதுதான் செம்ம பெரிய ஒரு காமெடி. இதெல்லாம் வீக்னஸ் தான், பட்டு நம்ப முடியாத ஒரு வீக்னஸ். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூப்பால் ஓட முடியாது, மனுஷங்க அளவுக்கு ஸ்பீடாக ஓடவே முடியாது. அதால் கூப்பை விட நம்மளால் ஈஸியாக ஓட முடியும். ஆனால் அது ப்ரொஜெக்டரை யூஸ் பண்ணிச்சு அப்படின்னா நம்மளால் தாக்குப்படிக்க முடியாது. இவைகள் மட்டும்தான் அதோட வீக்னஸ்ஸு. சில அடிஷ்னல் சுவடுகள், குவென்னாலையும் கெவினாலையும் கண்டிப்பாக கூப்பை வந்து வின் பண்ண முடியாது அட்டாக் பண்ணி. கூப்போட சொந்த கிரகமான விஸ்கோசியா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபுல்லாமே வந்து வேல்க்னோஸ் எரிமலை மட்டும் தான் இருக்கும், பச்சை கலர் லாவா போயிட்டுருக்கும். இது இங்கே பார்த்த மாதிரி இருக்குல்ல? ஆமாம், கண்டிப்பாக. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி தான் இருக்கும் ப்ரைம் பிளானட்டும். அங்கே தான் எல்லா ஏலியன்ஸோட சாம்பிள்ஸும் இருக்கும், அங்கே தான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒருவேளை கூப்போட ஓம் பிளானட் வந்து அது கூட இருக்கலாம். டெஸ்ட்ராய் பண்ணதுக்கப்புறம் எல்லாருமே அங்கே குடியேறி இருக்கலாம். எதையுமே கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. ஒரு வீக்னஸ் வந்து நான் விட்டுட்டேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூப்பாக இருக்கும்போது அதோட ஆம்னிடிக்ஸ் வந்து ஈஸியாக நம்மளால் எடுத்துட முடியும். இது நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதே எபிசோட்லேயே. கண்டினியூஸாக அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கும்போது ரீஜென்ரேஷன் போர் வந்து ஸ்லோவாக வேலை செய்யும். அது கூட ஒரு ட்ராபேக் தான். இது மட்டுமே கூப் இல்லை, இன்னும் நிறைய கூப் இருக்குது நிறையா டைமென்ஷனில். அதில் ஒன்று தான் ஆம்னிவர்ஸில் யூஸ் பண்ணுற அந்த
டைமென்ஷன் 23 வர ஒரு ப்ளூ கலர் குரூப்பு, அப்புறம் ஃபைனலாக ஆல்பிடோ ஓடுது. ஆம்னிவர்ஸில் வர குரூப்புக்கு வந்து நிறைய சேஞ்ச் வந்து பண்ணியிருப்பாங்க. அதில் முக்கியமானது வந்து அந்த ஆம்னிடெக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ப்ரொஜெக்டர் மேலே வச்சிருப்பாங்க. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆம்னிடெக்ஸை ஏலியன்லேருந்து பிரிச்சிடக்கூடாது அப்படின்றதுனால. ஏன்னா எந்த ஒரு ஏலியனுக்குமே இந்தமாரி ஒரு டிராபேக் இருந்ததே கிடையாது. எல்லா ஏலியன்ஸுமே அது எடுக்க முடியாது, பட் இந்த ஏலியனில் மட்டும்தான் ஈஸியாக எடுத்துட முடியும் குரூப்கிட்டேருந்து. அதனால தான் அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஆம்னிடெக்ஸ் வந்து ப்ரொஜெக்டர் மேலே வச்சாங்க. குரூப்பை பற்றி ஃபுல்லாமே ஆராய்ஞ்சாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இதேமாரி உங்களுக்கு வேறு என்ன வேணுமோ அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ரெண்டு பேரும் சேர்ந்து ஆராயலாம். இதேமாரி உங்கள் லவ்வையும் சப்போர்ட்டிங் கொடுத்துட்டே இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி சொல்லி விடைபெறுங்க. Punchline. He no time.